சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோயினொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி கலியுகத்தின் தெய்வமாகிய நல்லூர் அலங்கார கந்தனுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் நான்காம் நாள் 20/8/2022 சனிக்கிழமை. இன்றைய பொழுதும் நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று நாம் இறையருளையும் குருவருளையும் பிரார்த்தித்து இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை நாம் ஆசாரசீலராக ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்து நவகிரகங்களுக்குள்ளே மேற்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது, எள்ளு சாதம் நிவேதனம் வைத்து அதனை காக்கைக்கு உணவாக கொடுப்பது இவ்வாறான சிறப்போடு கூடியதாகவும் சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய விசேஷ பூஜை பஜனை வழிபாடுகள் நடைபெறுவதற்கு ஒரு சிறந்த நாளாகவும் அமைந்திருப்பது. இப்பொழுது நல்லூர் அலங்கார கந்தனுடைய இந்த உற்சவங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்றைய தினம் பல விஷ்ணு ஆலயங்களிலே கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகளும் நடைபெறுகின்ற சிறப்புகளோடு கூடியதாக அமைந்திருப்பது. தமிழ் மூதாட்டி ஔவையிடத்திலே இந்த முருகப்பெருமான் தமிழிலே விளையாடுகின்றார். ஔவையை பார்த்து கேட்கிறார், உலகிலேயே பெரியது எது, அரியது எது, இனியது எது, கொடியது எது, வறியது எது என்று ஒவ்வொன்றாக கேட்கிறார். இந்த பெரியது எது என்கின்ற பொழுது அவை சொல்லுகின்றாள் தமிழ் மூதாட்டி அவை முருகனுக்கு சொன்னாலாம். பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமால் உந்தியில் உதித்தோன், கரியமாலோ அலைகடல் துயின்றோன், அலைகடலோ குறுமுனியின் அங்கையில் அடக்கம், குறுமுனியோ கலசத்தில் பிறந்தோன், கலசமோ புவி திருமண், புவியோ அரவினிற்கு ஒரு தலைப்பாரம், அரவமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையோ இறைவர் பாகத்தில் ஒடுக்கம், இறைவரோ தொண்டர் உள்ளத்தில் ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று தமிழ் மூதாட்டி ஔவை முருகப்பெருமானுக்கு சொன்னாலாம். இந்த ஆலயங்களிலே சென்று தொண்டு செய்கின்றவர்கள்தான் உலகிலேயே உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக போற்றப்படுகிறார்கள். தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று தமிழ் மூதாட்டி அவை சொல்லுகிறாள். எனவே ஆலயங்களுக்கு நாம் சென்று தொண்டுகள் செய்ய வேண்டும். ஆலயங்களில் போய் அவரவர் தத்தம் பெருமைகளை பேசுவதோ அல்லது உறவுகளோடு அளவலாவதுக்குரிய இடம் ஆலயம் அல்ல. ஆலயம் என்பது ஆன்மாக்கள் இறைவனோடு லயப்படுகின்ற இடம். அங்கு நாம் மனதார இறை தொண்டுகள் செய்ய வேண்டும். ஆலய வீதிகளை துப்புரவு செய்வது, வாழைமரம் தோரணம் கட்டுவது, வீதி பூராவும் தண்ணீர் தெளிப்பது, தீப்பந்தம் பிடிப்பது, குடை பிடிப்பது எதுவுமே நமக்கு முடியாவிட்டால் இரண்டு கைகளையும் வணங்கி இறைவனுடைய நாமாக்களை வாயார பாடுகின்ற பொழுது அது பெரிய ஒரு சிறப்பை தரக்கூடியது. இறைவன் நமக்கு இந்த வாயை கொடுத்தது
வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன். இறைவனுடைய புகழை பாடி இறையருளையெல்லாம் பெறுகின்ற வகையிலே இந்த ஆலயங்களிலே சென்று நாம் வழிபாடுகள் செய்வதும் தொண்டுகள் செய்வதும், இந்த சரீர தொண்டுகள் செய்வது, இவை எல்லாமே நமக்கு ஒரு சிறப்பை தரக்கூடிய வகையிலே தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்பதற்கிணங்க நாமும் ஆலயங்களுக்கு சென்று தொண்டுகள் செய்து இறை அருளை பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சிக்கினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சொன் சுபம்.